ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீடை. கடையில் வாங்குகிற அரிசி மாவை பயன்படுத்தி கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லாத சீடை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். சீடை செய்கிறதுக்குன்னு அரிசியை ஊற வச்சு அரைச்சி சலிச்சு அப்படின்னு இல்லாமல், கடையில் வாங்குகிற அரிசி மாவை பயன்படுத்தி நினச்ச உடனே டக்குன்னு இந்த சீடையை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த சீடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 1/2 டேபிள்ஸ்பூன் வெள்ளையில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு லேசாக கலர் மாறி பொன்னிறமாக ஆனதும் இதை எடுத்து நாம் தனியாக வச்சிடலாம். இதில் 1 கப் அரிசி மாவு இல்லைன்னா இடியாப்ப மாவு சேர்த்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1-5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி மாவு கலர் மாறக்கூடாது. 1-5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம். மாவு நல்லா சூடாக இருக்கும், கொஞ்ச நேரம் ஆறட்டும். மாவு நல்லா ஆறினதுக்கப்புறம் சீடை செய்ய ஆரம்பிக்கலாம். அரிசி மாவு நல்லா ஆறினதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் உளுத்த மாவு சேர்த்துக்கோங்க. உளுந்தை பொன்னிறமாக வறுத்தெடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடரை அரைச்செடுத்து அதை நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறம் கல் தூசு இல்லாமல் சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்ச வெள்ளையில் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எள்ளில் கல் தூசு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி ஏதாவது இருந்தால் சீடை வெடிக்க ஆரம்பிக்கும். அடுத்து 1/2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காயை தோல் இல்லாமல் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதை திரும்பவும் ஒரு பேனில் போட்டு 1-2 நிமிஷத்துக்கு ஈரப்பதம்லாம் போகிற மாதிரி லேசாக வறுத்தெடுத்து அதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு நமக்கு சரியாக இருக்கும். இப்போது உப்பு மாவில் எல்லா பக்கமும் நல்லா சரிசமமாக கலந்து வர்ற மாதிரி ஒரு முறை நல்லா கையால் கலந்து விட்டுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் 1-2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைன்னா சூடான எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவில் பட்டர் எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர மாதிரி திரும்பவும் ஒரு முறை கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பட்டர் மாவில் நல்லா கலந்து இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து முறுக்கு மாவு பதத்துக்கு நாம் இப்போ இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்கலன்னா நீங்கள் தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்கும்போது உங்களுக்கு சீடை இன்னுமே சுவை அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரேடியாக சேர்த்தீங்கன்னா மாவு சரியான பதத்துக்கு நமக்கு கிடைக்காது. மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ இந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து வெளில வச்சுக்கோங்க. கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நாம் உருட்டி எடுத்துக்கலாம். 2 விரல் நுனியில் லேசாக உருட்டினா போதும். உள்ளங்கையில் வச்சு அழுத்தி உருட்டக்கூடாது. அப்படி அழுத்தி உருட்டினீங்கன்னா சீடையை எண்ணெயில் போடும்போது சீடை வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் விரல் நுனியில் வச்சு லேசாக 2 உருட்டு உருட்டினா போதும். பட்டாணியை விட கொஞ்சம் பெரிய சைஸ் அளவுள்ள சீடைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் சீடையாக உருட்டி எடுத்துக்கலாம். அதை ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு 1-20 நிமிஷத்துக்கு லேசாக ஆற விடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது சீடை அதிகம் எண்ணெய் குடிக்காது. நாம் மாவு பிசையும் போது கல் மண் திப்பி எதுவும் இல்லாமல் மாவு பிசைஞ்சாலே நமக்கு சீடை வெடிக்காது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஊசியோ இல்லை டூத்பிக்கோ எடுத்து லேசாக ஒவ்வொரு சீடையிலையும் குத்தி எடுத்துக்கோங்க. ரொம்ப கடைசி வரைக்கும் குத்துறன்னு அவசியம் இல்லை. லேசாக 1 அழுத்து எடுத்தாலே போதும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சீடை கண்டிப்பாக உங்களுக்கு வெடிக்காது.
நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலோ இல்லை முதல் முறை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலோ இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சீடை கண்டிப்பாக வெடிக்காது, பயம் இல்லாமல் செய்யலாம். அடுத்து ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் அடுப்பை திரும்பவும் லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுட்டு நாம் எடுத்து வச்ச சீடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களோட எண்ணெயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சீடையை சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஒரே சமயத்தில் சேர்த்துறாதீங்க. கரண்டியை வச்சு இடையில இடையில லேசாக திருப்பி விட்டுக்கோங்க. அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியில் சீடை செவந்துடும், உள்ளே சரியாக வேகாது. அதனால் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு கடைசி வரைக்கும் சீடையை பொறிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லாவே அடங்கிடுச்சு, சீடையும் நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சீடையை பொறிக்கும் போது நமக்கு சீடை ரொம்பவும் கலர் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகாமல் நமக்கு சீடை நல்லா வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் நாம் சீடை எடுத்துடலாம். அவ்வளவுதான், நமக்கு கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் உப்பு சீடை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா சீடையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.